ஒரு ஸ்டோரியை யார் செலக்ட் பண்றாங்க? டைரக்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து எந்த எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றாங்க? அந்த கதை அந்த ப்ரொடியூசர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அவருடைய பட்ஜெட்டுக்குள்ள இந்த கதையை எடுத்துடலாம், அதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும்னு வராரு, படம் எடுக்கணும்னு வர்றப்பே ஒரு டைரக்டர் வந்து அவர்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் என்னுடைய பட்ஜெட் இது, நான் வந்து 2 crores எடுக்கலாம்னு நினைக்கிறேன், 2 crores மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் உங்கள் கதையை அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுங்க. புரியுதா? இல்லை சில சமயம் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், எனக்கு அஜித் கால் ஷீட் கொடுக்குறாரு, அஜித் டேட் கொடுக்குறாரு, அஜித்துக்கு பொருத்தமான ஒரு கதை சொல்லுங்க. இது இந்தியன் வே ஆஃப் சினிமா. ஃபஸ்ட்டு சொன்னது தான் யூனிவர்சல் சினிமா. ஃபாரின்லலாம் அப்படி தான், பட்ஜெட் இவ்வளவு அதுக்குள்ளே ஒரு கதை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை, அதுக்குள்ளே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி. இந்தியன் சினிமாவில் எப்படின்னா ஆர்டிஸ்ட் இவங்க, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கதை, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி ஒரு கதை. இப்படி ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு டைரக்டர் அவரே சொல்லலாம், எனக்கு கதை சொல்ல தெரியும், எனக்கு கதை சொல்கிற நாலேஜ் இருக்குது, எனக்கு கதை சொல்கிற டேலண்ட் இருக்குது. கதை சொல்கிறது வந்து பெரிய டேலண்ட், ரெண்டு பேரால் கதை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரியும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அதுக்கு சரியான வார்த்தைகளை போட தெரியாது, சுவாரஸ்யமாக சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவார் அந்த டைரக்டரு, ஒரு கதை சொல்கிறவரை கூட்டிகிட்டு போவார். ஸ்டோரி ரைட்டர் இல்லை ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க சினிமாவில், அந்த டைரக்டர் தன்னுடைய கதையவோ இல்லை அந்த ஸ்டோரி ரைட்டரோட கதையவோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணி படத்துக்கு ஒத்துக்க வைப்பாங்க. ப்ரொடியூசர் முதல்ல சம்மதிக்கணும், தயாரிப்பாளர் பணம் போடுறவர், அவருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருக்கணும். அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் ஃபர்தராக நீ சரி ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறப்ப ரொம்ப டீட்டெயிலாக யாரும் கதை சொல்ல மாட்டாங்க. ஒரு 25-30% இல்லை 40% டீட்டெயிலோட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி இந்த சம்பவம் இந்த இடத்துல நடக்குது, இந்த சம்பவத்தை வச்சு நம்ம கதை பண்ணுறோம், இந்த சம்பவத்தை வச்சு இந்த நடிகரை வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறோம், அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. அதை அந்த ப்ரொடியூசர் யோசிப்பார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார், இல்லை இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள்ட்ட பேசுவார், அவர் சாட்டிஸ்ஃபை ஆனால் ப்ரொசீட் ஃபர்தர்ன்னு. அந்த ப்ரொசீட் ஃபர்தர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த ப்ரொசீட் ஃபர்தரில் ஸ்டோரி டிஸ்கஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர், டைரக்டரோட அசிஸ்டன்ட், ஸ்டோரி ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸ்டோரி ரைட்டரே ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஸ்டோரி ரைட்டருக்கு ஸ்டோரி தான் சொல்ல தெரியும். ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியை எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது, அதுக்கு எப்படி சீன் பண்ணுறது, அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ டைரக்டர், டைரக்டரோட அசிஸ்டன்ஸ், ஸ்டோரி ரைட்டர் தேவைப்பட்ட அவருடைய அசிஸ்டன்ஸ், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் தேவைப்பட்ட அவருடைய அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டிங். இந்த ஸ்டோரி இதை இப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம், கதை கதையை திரைக்கதையாக்குறோம், திரைக்கதையை வந்து இப்படிலாம் காட்சிப்படுத்த போகிறோம், அந்த காட்சியில் இன்னும் நல்லா வசனம் வருது, இவ்வளவும் சேர்ந்தது தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இதுக்கு தான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கிறதுனால எல்லா ப்ரொடியூசர்ஸும் தங்களால் இருக்கிற பெரிய விஷயத்தை செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டோரி டிஸ்கஷனுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே, ஏன்னா அது முதல் கட்டமாக இருக்கிறதுனால. அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து எப்படி எங்கே நடக்குது, கேஷுவலாக நம்ம பேசுவோம். நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை வந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி போயிடுச்சு, அந்த ப்ரொடியூசருக்கு எங்கெல்லாம் ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும்னா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் சென்னையிலே இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேயே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் வச்சுங்கம்பாங்க. ஸோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 நாளோ 15 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் அங்கே நடக்கும். நான் இப்போ சொன்ன எல்லாருமே டெய்லி அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க, யாரெல்லாம் டைரக்டர், டைரக்டர் அசிஸ்டன்ஸு, கதையாசிரியர், கதையாசிரியர் அசிஸ்டன்ட்டு, திரைக்கதை ஆசிரியர் அவருடைய அசிஸ்டன்ஸு, ஸ்கிரிப்ட், டைலாக் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த கதையை பேசுவாங்க.
இந்த கதையை வந்து வேற 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 ஆங்கிளில் பேசுவாங்க. அதை எப்படி பேச முடியும் வேற ஆங்கிளில்? ஒரு கதையினுடைய துவக்கத்தை சொல்லிடுவாங்க. அந்த துவக்கத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த கதை எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுது அதுதான் வேற வேற ஆங்கிள். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு இந்த காலேஜுக்கு வரீங்க, வீட்டிலேருந்து புறப்படுறீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த காலேஜுக்கு வந்து சேர்றீங்க அதுதான் நம்ம வந்து டார்கெட். இந்த வீட்டிலேருந்து புறப்பட்டு இந்த காலேஜுக்கு போய் சேர்றாருன்னு ஒரு வழியில் சொல்லிட்டீங்கன்னா இதில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. திரும்ப திரும்ப வீட்டிலேருந்து புறப்படுறாரு காலேஜுக்கு போகிறாரு, வீட்டிலேருந்து புறப்படுறாரு காலேஜுக்கு போகிறாரு, இதுக்கு நடுவில் இடையில ஏதாவது சம்பவம் நடக்குதா? அது என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் புரியுது தம்பி? புறப்பட்டு இங்கே வந்து சேர்றது முடிஞ்சு வச்சாங்க, இல்லை வழியில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கணும், நீ அழகான ஒரு பொண்ணை பார்த்த ரூட்டே மாதிரி பின்னால் போயிடுவார், இன்னைக்கு ஆப்சண்ட்டு ஓகேயா, இல்லை வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடக்குது? ஆக்சிடெண்ட்டில் கெட்டதும் நடக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் நல்லதும் நடக்கலாம். ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்துடலாம், அங்கே ஒரு காதல் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்கிறப்ப அந்த சம்பவத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன, இந்த கதையை வந்து இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கருத்து இருப்பாரு. இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இதை திரும்ப 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 பேசுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 10-15 பேர் உட்காந்து அந்த கதையை பேசுவாங்க. இந்த 10-15 பேரும் அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த கதையை அவங்களோட ஆங்கிளில் ஃபுல்லாக கொண்டு சொல்லி முடிப்பாங்க. இப்போ இந்த தம்பி சொல்லுவார் ஒரு கதை, நான் காலையில் வீட்டில் புறட்டேன் சார், 8 மணிக்கு புறட்டேன், 10 மணிக்கு கிளாஸுக்கு வரணும், புறட்டு வந்துட்டு இருந்தப்போ இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு, இது இப்படி மாறிடுச்சு, இது இப்படி முடிஞ்சிச்சு, இப்படி நீ இவன் சொல்லி முடிப்பார். அடுத்த ஒருத்தர் சந்தர்ப்பம் கொடுத்தா அவரும் இதே விஷயத்த அவருக்கு நடந்த விஷயங்கள் இல்லைன்னா அவர் யோசித்த விஷயங்கள் வந்து சொல்லுவார். இப்படி 10 பேரும் 15 பேரும் ஒவ்வொரு ட்ராக்கும் பேர் ஒவ்வொரு ட்ராக்ல கதை சொல்லுவாங்க. இது எந்த ட்ராக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? சில சமயம் ஒருத்தர் சொல்றதே பிகினிங் டு எண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஏ சொன்னதுலேருந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பி சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சிங்கிற கேரக்டர் சொல்றது அதுக்கு மேலே நல்லா இருக்கும், பழையபடி ஏ சொன்னதுலேருந்து இன்னொரு சம்பவம் நல்லா இருக்கும், அப்புறம் கடைசியில் டின்னு ஒரு கேரக்டர் அவர் சொல்றது வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தரே பிகினிங் டு எண்ட் கதை சொல்லலாம், இல்லை எல்லாருமா சேர்ந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரியை கொண்டு போகலாம். இல்லை இந்த கதை இத்தனை பேர் பேசியும் பேசிட்டு இதில் வந்து ஒன்றும் மூவ் பண்ண முடியல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கதை அப்படியே நிற்குது அப்படின்னு இந்த குரூப்பை தூக்கி வச்சுட்டு இன்னொரு டீமை கொண்டு வரலாம். இந்த டீம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க ஒரு அவுட்புட் கொடுத்தாங்க, அந்த அவுட்புட் வந்து பெருசாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டீமை நிறுத்திட்டு அடுத்த டீம் கொண்டு வருவாங்க, அடுத்த டீம் டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது நல்லாயிருக்கும், இல்லை அடுத்த டீம் வந்தது தான் தெரியும், முதல்ல சொன்ன டீம் சொன்னது நல்லாயிருக்கும்னு இதில் எதையாவது ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பேர் தான் ஸ்டோரி டிஸ்கஷன். இதை வந்து சில பேர் ரொம்ப கிராண்டியராக பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி 15 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் உட்காந்து கதை பேசுவாங்க, என்னென்னோ பேசுவாங்க. அந்த கதை பேசுகிற நேரத்தில் அவங்க நிறைய புக்ஸ் கேட்பாங்க, நான் ரெஃபர் பண்ணுறது அந்த புக்கை கொடுங்க இந்த புக்கை கொடுங்க. சில பேர் 4-5 படத்தோட பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் ஒரு பழைய படம் பார்த்தேன் அந்த படத்தில் இருந்து, அந்த படத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க, அந்த படத்தை பார்த்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தோணும்.